கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். இன்னைக்கு நம்ம யோவான் 8:36 தியானிக்க இருக்கிறோம். யோவான் 8:36 ஜெபத்தோட செய்திக்குள்ளே கடன் சொல்லுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து துயவர் உம்மை நான் பாடுவேன். பல்லத்தாக்கே நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கே நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை. வம்குரலோ கேட்குதையா உள்ளம் எல்லாம் அன்பா துல்லுதையா. வம்குரலோ கேட்குதையா உள்ளம் எல்லாம் அன்பால் துல்லுதையா. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து துயவர் உம்மை நான் பாடுவேன். ஆத்துமாவே நங்குரமே அழிவில்லா பெட்டகமே. ஆத்துமாவே நங்குரமே அழிவில்லா பெட்டகமே. நேற்றம் என்றால் மாறிடாத நிம்மதியே கண்மலையே. நேற்றம் என்றால் மாறிடாத நிம்மதியே கண்மலையே. உகாரி பரரி கரரி கர நல்மை பரே நம்பிக்கையே. நானும் வந்தன் ஆட்டுக்குட்டி நல்மை பரே நம்பிக்கையே. நானும் வந்தன் ஆட்டுக்குட்டி உம்மைத்தானே பின்தொடர்ந்து உன் தோளிலே நான் இருப்பேன். உம்மைத்தானே பின்தொடர்ந்து உன் தோளிலே நான் இருப்பேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து துயவர் உம்மை நான் பாடுவேன். பிரகாசிக்கம் பெரொலியே பிரகாசிக்கம் பெரொலியே. விடிவெளி நட்சத்திரமே பிரகாசிக்கம் பெரொலியே. விடிவெளி நட்சத்திரமே. வாசனாம் ஏந்தி கொண்டு உலகங்கம் சுடர்விடுவேன். வாசனாம் ஏந்தி கொண்டு உலகங்கம் சுடர்விடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து துயவர் உம்மை நான் பாடுவேன். இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாலசுந்தரி பாப்பா பிரைஸ் லார்ட். முத்துமுருகன் பிரதர் பிரைஸ் லார்ட். இஸ்ரேல் பாண்டி டிரைவர் பிரைஸ் லார்ட். சரி, முதல்ல அந்த ஒரு வசனத்தை வாசிச்சுக்கிட்டு அடுத்த 36 வசனத்தில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தில் நான் உங்களுக்கு 36 வசனத்தில் ஒரு பேக்ரவுண்ட் உங்களுக்கு நான் காமிச்சேன் அன்னைக்கு. ஆனால் திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகும். குமாரன் உங்களை விடுதலையாக்க வேண்டும். குமாரன் எப்படி விடுதலையாக்குவார், எங்கேருந்து விடுதலையாக்குகிறார், நம்முடைய நிலைமை எப்படி இருந்துச்சு, எந்த நிலைமையிலிருந்து நம்மளை விடுதலை செய்கிறார். சகரியா 9:11 வசனத்தில் பார்ப்போம். சகரியா 1099 சகரியா 9:11 எங்கே இருந்து விடுதலை கொடுக்கிறாருங்கிற முதல் உங்களுக்கு காட்ட 11 வசனத்தை வாசிக்கும். ஏன்னா குமாரன் நினைச்சா விடுதலையாக்க வேண்டும். உனக்கு நான் செய்வது என்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். ஆண்டவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எப்படி விடுதலை செய்கிறார், யாரை விடுதலை செய்கிறார், எங்கே இருக்கிறவர்களை விடுதலை செய்கிறார்னு நான் பார்ப்போம். சகரியா 9:11 உனக்கு நான் செய்வது என்னவென்றால் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிட்டார். தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபெற்றிருக்கிற தண்ணீர் இல்லாத குழி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்கிருந்து நமக்கு வெளியே வர முடியாததான் தண்ணீர் இல்லாத குழி. தண்ணி உள்ள குழியில உளுந்து நீச்சல் தான் செத்தே போயிடும். ஆனால் நம்ம பாவத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது உடனே சாக மாட்டோம். அதான் தண்ணீர் இல்லாத குழியிலே யோசிப்ப தூக்கி போட்டது இந்த மாதிரி தான் தூக்கி போட்டாங்க. அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினால விடுதலை பண்ணேன். சரி, இதை நம்ம முதல்ல இதை ஆரம்பிப்போம். இது கொஞ்சம் ஆழமான சத்தியம்.
ஒன்பதாவது வசனத்துல நம்ம அதை பார்க்க போயிடும். சகரியா 9:9 இது எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பவனி போகிறார் கழுதையின் மேல். பாப்போமா, சியோன் குமாரத்தியே மிகவும் கழிவு. இந்த சியோன் குமாரத்தி யார்? நம்ம தான் மனவாட்டி. நாம் எங்க இருந்தோம்? குழியில இருந்தோம். அதான் சகரியா 9:9 சியோன் குமாரத்தியே மிகவும் கழிவு. கழிவுறது வர மிகவும் கழிவுறது வர ரெண்டு வித்தியாசம். இப்போ உங்களுக்கு ஒரு சம்பளம் கிடைக்குது, சந்தோஷமா இருக்கும், நல்ல சம்பளம் கிடைச்சிச்சே அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு போனஸ் கிடைக்கும் போது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனால் அதை விட யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு விலை மதிப்பு இல்லாத ஒரு கிஃப்டை கொடுக்குறாங்க, அப்போ மிகவும் சந்தோஷம் இருக்கும். இதோ உன் ராஜா உன்னிடத்துல வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். நம்ம எங்க பார்க்கலாம்னா மத்தேயு 21:5 தான் நம்ம பார்க்கலாம். மத்தேயு 21:5 தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. 4 இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உள்ளத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்தை சொல்லுங்கள். இது எதுக்காக நம்ம இப்படி போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம யோவான் 8:36 நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாய் விடுதலையாகும். இப்போ குமாரன் யாரை விடுதலையாக்குகிறார்? குழியில் இருக்கிறவங்க. கலையில் தண்ணி இருக்கா? தண்ணி இல்லை. தண்ணி இல்லைங்கிறது என்ன அர்த்தம்னா, ஒரு தாகமான நிலைமையைத்தான் தண்ணி உள்ளது. ஆண்டவர் சொல்லுகிறார், நினைக்கிறவர்களுக்கு உங்களுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாதுங்கிறாரு. அந்த தாகம் என்னன்னா பாவத்தின் மேல் உள்ள தாகம். சரி, 10 வாசிக்க போயிறேன். சகரியா 9:10 இப்ராஹிமில் இருந்து ரதங்களையும் எருசலேமில் இருந்து குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன். பாருங்க, ரெண்டு மிருகத்தை நம்ம அங்கே பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல வருகிறார். ஏன் கழுதையின் மேல வருகிறதுன்னா, கழுதைங்கிற ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை அடையாளம். அதனால அவர் எதுல வர்றாரு? கழுதையில வர்றாரு. ஆனா யுத்தத்துல வர்றவங்க குதிரையில வருவாங்க. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். சகரியா 9:10 இப்ராஹிமில் இன்று ரதங்களையும் எருசலேம் வந்து குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன், யுத்த வில்லும் இல்லாமல் போகும், அவர் ஜாதிகளுக்கு சமாதானம். இது 1000 அரசாட்சியில் நடக்கக்கூடிய ஒரு காரியம். அப்ப யுத்தம் இருக்காது. யுத்தம்ங்கிறது என்ன அர்த்தம் சொல்லுங்க? அந்தி கிறிஸ்துடைய ஆளுகையில் யுத்தம் இருக்கு. அதை நம்ம வெளிப்படுத்துதல் நம்ம பார்த்துருக்கிறோம். உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம், இந்த நேரத்தில் யுத்தம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் என்னுடைய 2 வரைகளை என்ன இருக்காது, யுத்தம் இருக்காது. ரைட், ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். சமாதானம், இப்போ கழுதையின் மேல வருகிறவர் சமாதானம் கூறுவார். அது என்ன சமாதானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், உலகம் கொடுக்குற பிரகாரமாக அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய சமாதானம் அப்படின்னா என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கு. அந்த சமாதானத்தை நமக்கு கொடுக்குறார். அந்த சமாதானத்தை இப்போ நமக்கு கொடுக்குறார். ஆனால் 5 நமக்கு கிடைக்க போகிறது. அடுத்து பாருங்க, அந்த நமக்கு நம்மளை குழியிலிருந்து நம்ம தூக்குறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்கை பரியந்தம் செல்லும். இது எங்க பொருள் ஆசீர்வாதம்னா, ஆபிரகாமுக்கு ஆண்டு கொடுத்த ஆசீர்வாதத்திலும் அதிகமான ஆசீர்வாதம். உலகம் எங்கும் புதிய வானம் புதிய முழுவதும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கரத்துக்குள்ள வரப்போகிறது. அதெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் 11 உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குடியில் அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை. உன் உடன்படிக்கையின் ரத்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். உன் உடன்படிக்கையின் ரத்தம் வாசிப்போமா. மத்தேயு 26:28 உன் உடன்படிக்கைன்றது. உன் அப்படின்னா நம்ம ஏற்றுக்கொண்டோம், அதான் என்னுடையதாக மாதிரி இருக்குது. இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது இந்த பிள்ளைகள் என்ன சொல்லிட்டு வராங்க, எங்கள் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு வராங்க. எவ்வளோ நாளைக்கு எங்கிட்ட வேலை பார்க்குறவரை அவருடைய ஆஸ்பத்திரி தான் சொல்லுவாங்க,
அங்க டாக்டர் லைசான்ற ஆஸ்பத்திரிக்கு போறோம்னு சொல்ல மாட்டாங்க. அது போல 28 வசனம், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையினுடைய என்னுடைய ரத்தமா இருக்கிறது. இந்த ரத்தம் நமக்கு என்ன செய்து ஒரு விடுதலையை கொடுக்கிறது. சரி, அடுத்த வசனத்தை வாசிப்போமா. 12 வசனம், சகரியா 9:12, நம்பிக்கை உள்ள சிறைகளே அரணுக்கு திரும்புங்க. நம்பிக்கை உள்ள சிறைகளே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எங்க இருக்கிறோம் சிறை. இந்த சிறைய ரெண்டு வகையான சிறையா நம்ம பார்க்கலாம். ஒன்னு பாவத்தின் சிறை, இன்னொன்னு அந்த சரீரமாகிய சிறை. நம்ம பாவத்தின் சிறையில் இருந்தோம், ஆனால் நமக்கு விடுதலை கொடுத்துட்டாரு, இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். அது ஒரு சிறை. ரெண்டாவது, இந்த சரீரம்ங்கிறது ஒரு சிறை. ரெண்டு குறைஞ்சிய எடுத்துக்கணுமா, அடுத்த சிறையை நான் உங்களுக்கு காட்டுறேன். 2 Corinthians 5:1 முதல் வசனத்துல பார்ப்போம் இது என்ன சிறைன்னு பார்ப்போம். 2 Corinthians 5:1, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் இந்த கூடாரத்திலே, இந்த கூடாரத்தை சிறை நம்ம பார்க்கிறோம், நாம் தவித்து நம்முடைய பரம வாசலை தவித்துக்கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளா இருக்கிறோம். இந்த சரீரங்கிறது ஒரு கூடாரங்கிறத நேற்று நாங்கள் ஒரு IMA மீட்டிங், இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் மீட்டிங் நாங்கள் போயிருக்கோம். அப்போ நானும் என் தம்பியும் போயிருந்தோம். பர்மா ஹோட்டலில் தான் அந்த மீட்டிங் வச்சுருந்தாங்க. சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். அப்போ ஒரு சில டாக்டர்ஸுக்கு வந்து நாங்கள் பேசிட்டோம். அப்போ விருதுநகரில் ஒரு டாக்டர்மா, நம்பர் 1 டாக்டர்மா, ஃபேமஸ்னு அப்படி ஒரு ஃபேமஸாக இருந்தாங்க. அவங்க ஒரு பிள்ளைய, அவங்களுக்கு பிள்ளை இல்லை, நல்லா ஒரு பிள்ளையை தத்தெடுத்தாங்க. தத்தெடுத்து அந்த பிள்ளையை சொந்த பிள்ளையாக வளர்த்துட்டு வந்தாங்க. அந்த பிள்ளை வளர ஆரம்பிக்கும் போது சுற்றி இருக்கிறவங்க வேலைக்காரங்கெல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இது உங்கள் உண்மையான அம்மா கிடையாது, நீ அநாத ஆசிரமத்தில் கிடந்த, உன்னை தூக்கிட்டு வந்து உங்கள் பிள்ளையை வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பாய்சன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பிள்ளையுடைய மனசு. டாக்டர்மா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. ஐயோ, இது என் பிள்ளைன்னு சொல்லி வளர்த்தானே எப்படி கெடுக்கிறாங்களேன்ட்டு அவங்க விருதுநகரை விட்டுட்டு, அவங்க சொந்த ஹாஸ்பிட்டலை விட்டுட்டு சென்னை போயிட்டாங்க. சென்னையில் போய் அந்த பிள்ளையை வளர்த்தாங்க. நேற்று எங்களுக்கு ஒரு நியூஸ் வருது, அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கிறாங்க, டென்ஷனே இருந்து சுகர் கூட்டிடுச்சு. அவங்களுக்கு சுகர் கூட்டி முதல் ஒரு காலை ஆம்புடேட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஆம்புடேட் பண்ணி எடுத்த பிறகு அவங்களுக்கு இன்னும் காம்ப்ளிகேஷன் நிறையா வந்து, அந்த எல்லா ரத்தத்தில் கிருமிகள் எல்லாம் போய் செப்டிசீமியான ஒரு கண்டிஷன் வந்து டெத் ஆகிட்டாங்க. அவங்க என்னையோட ஒரு 2 வயசு கம்மி, நல்லா கேட்டுக்கோங்க, 2 வயசு கம்மி, இன்னைக்கு கிடையாது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கள மாதிரி டெலிவரி கண்டக்ட் பண்ணதை நான் பார்த்ததில்லை. அவ்வளோ ஃபேமஸான அந்த டாக்டர்மா, அந்த சிறை, அவங்க சரீரத்தை சிறை, அவங்க காலை எடுக்கும்போது அவங்களை எப்படி இருந்தப்போ சொல்லுங்க. அதான் நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் ரெண்டு சிறையை கட்டுறார். இன்னும் பாவ சிறை, அதான் நம்பிக்கை உள்ள சிறைகளே பாருங்க. 3வது வசனத்தை வாசிக்கிறது, 2 Corinthians 5:3, தரித்து கொண்டானால் நிர்வாணிகளாக காணப்படும். இந்த கூடாரத்திலே நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோம் இல்லைன்னு சொல்லலை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். தம்பி எபினேசர் இங்கே இருக்காரு, எனக்கு ஒரே சந்தோஷம் அவரை பார்க்கும்போது. ஏன் சந்தோஷம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நேற்று மத்தியானம் 3:45, 4 மணிக்கு முன்னாடி நானும் ஒரு செய்தி கொடுக்குறேன். சங்கீதம் தம்பி கரெக்டாக வந்துட்டேன், எனக்கு அவரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலைகள் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் கரெக்டாக அவர் அட்டன் பண்ணார். அவருக்கு மட்டும் ஒரு விசேஷமான ஆசீர்வாதத்தை நான் அவர் கொடுக்குறேன். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அந்த நேரம் எனக்கு இந்த பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருது, நம்ம மக்களெல்லாம் கொஞ்சம் சோகமாயிட்டாங்களா, அவங்களுக்கு பிடிக்கலையா, சங்கீதம்னா பிடிக்காதா. அதுவும் நீங்கள் தயவுசெய்து அதை நீங்கள் கேட்டு பார்த்தா தான் அதில் இருக்கிற ரகசியம் தெரியும். நேற்று நான் சொன்ன சங்கீதத்தம் இது எனக்காக ஆவியான கொடுத்த வெளிப்பாடு. 2 சங்கீதம் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் ஒரே ஒரு வசனம் மட்டும் வித்தியாசம் இருக்கும். தம்பி அபிநேசம் தெரியும், அந்த ஒரு வசனம் அது எங்கேருந்து வந்தது நான் உங்களுக்கு போட்டு காட்டேன். இங்கேயே நான் பார சுமந்து தவிக்கிறேன், ஐயோ இப்படி ஒரு பாரத்தோடு ஒரு ஐயோ இவ்வளோ ஒரு நல்ல செய்தி நான் கொண்டு வந்திருக்கேனே, நான் கேட்க யாரும் இல்லை. புரியுது அவங்களுக்கு? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது என்னுடைய பாரம், உங்கள் பாரம் கிடையாது. சரி, இப்போ நம்ம வசந்தத்துக்குள்ள வருகிறோம். சகரியா 9:13, 12 சொன்னேன், நம்பிக்கை உள்ள சிறைகளே. அவர் 2 சிறையை உங்களுக்கு காமிச்சு, ஒரு சிறை பாவ சிறை, அது நம்பிக்கை வந்தாச்சு. இப்ப இருக்கிறது நம்பிக்கை உள்ள சிறை, அரணுக்கு திரும்புங்கள். அரண்ங்கிறது என்னன்னா, தேவன் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஒரு பரலோகத்துல ஒரு வீடு.
ரட்டிப்பான நன்மையை தருவேன். இன்றைக்கு ரட்டிப்பான நன்மை அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு வசனத்தை உங்களை காக்கிறேன், அப்படிதான் ரட்டிப்பான நன்மை அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியும். யோவான் 10 வாசிக்கும், 9 ரட்டிப்பான நன்மை. யோவான் 10:9, நானே வாசல், என் வழியாக ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலாம். உள்ளும் புறமும்ங்கிற ரட்டிப்பான நன்மை. உள்ளும் புறம்னா என்ன சொல்லுங்க பாப்போம். உலக பிரகாரமான ஆசிரியத்தை கொடுக்கிறார், பரலோக ஆசிரியத்தை ரெண்டையும் கொடுக்குறார். தம்பி எபினேசருக்கு அவங்க அப்பா ஒரு அருமையான ஒரு வீடு வாங்கினார், எனக்கு அதை பார்க்கும்போது அப்படியே ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அது வெளிப்பிரகாரமான ஆசீர்வாதம், உள்ள உங்களுக்கு கொடுக்குற சமாதானம், நித்திய ஜீவன், எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரெலாம் என்னது உள்ளான ஆசீர்வாதம். அதனால் ரட்டிப்பான நன்மையை உங்களுக்கு தருவேன், இன்றைக்கே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 13 வசனத்தில் இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். நான் எனக்கென்று யூதாவை நான் ஏற்றி, எனக்கென்று யூதா. யூதா யார் சொல்லுங்க? தேவனை துதிக்கிற கூட்டம். இப்போ அவங்க எங்க இருக்காங்க? சிறையில் இருக்காங்க, குழியில் இருக்காங்க. குழியிலிருந்து ஆண்டவர் சிலர் தூக்கி இருக்கிறார், ஒரு உடன்படிக்கை ரத்தத்தினால நம்மளை சிலர் கழுவுறார். கழுவு என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கென்று யூதாவை நான் ஏற்றி, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று உண்டு பண்ணினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஏசாயினர் நம்ம துதியை சொல்லுகிற வருகிற என்ன நம்மளை என்ன செய்தார்னா, எனக்கென்று யூதாவை நான் ஏற்றி, எப்ராயிமிலே வில்களை நிரப்பி, சியோனிலே உன் புத்திரரை கிரேக்கு தேசத்து புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி, உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்திற்காக ஒப்பாக்குவேன். யோசனம் ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாங்கிறத நம்ம இங்க பார்க்கணும். கிரேக்கு வெளி புறஜாதியார், இந்த புறஜாதியார் மத்தியில் ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறார், உயர்த்துகிறார். ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். ஒரு தடவை நான் ராஜபாளையம் ஒரு கோர்ட்டில் விட்னஸுக்காக நான் போக வேண்டியிருந்துச்சு. எனக்கு போய் உட்காந்து ஏப்ரல் வச்சுட்டு உட்காந்துருக்கேன். அப்போ ஹை இந்த கொரோனா பீக்கில் நான் மாஸ்க் மாட்டியிருக்கேன். ஒரு டாக்டர் வந்து என் பக்கத்தில் உட்காந்து, வணக்கம் டாக்டர், நான் டாக்டர் ராஜேஷ் அப்படின்னு சொன்னார். நம்ம ஊரில் ஒரு எம்டி டாக்டர் அவர் எங்கிட்ட உட்காந்துட்டு சொல்வார், சார் உங்கள் ஆஸ்பத்திரியில் இயேசு உட்கார்ந்துருக்கார் சார் அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க சார்னு கேட்டேன். இயேசு உங்கள் ஆஸ்பத்திரி இருக்கார் சார் அப்படிங்கிறாரு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு, சார் நான் மருந்து கொடுக்குறேன், நீங்கள் மருந்து கொடுக்குறீங்க, நீங்கள் ஆயுர்வேதம் கொடுக்குறீங்க, தைலத்தை கொடுக்குறீங்க, பேஷண்ட் சரியாகிறாங்க சார், இதெல்லாம் சரியாகாது சார், ஆனால் உங்கள் கூட இயேசு இருக்காது சார், அதெல்லாம் சரியாது சார் அப்படின்ட்டு உட்காந்து பேசுகிறாரு. பேசுகிறாரு எனக்கு தலை சுற்றிடுச்சு, ஏன்னா அந்த ஜட்ஜு மேலே உட்காந்துருக்காரு. இவங்க டெய்லி வரலாம், அவங்க பயப்பட மாட்டாங்க, ஜட்ஜை பார்த்து பயப்பட மாட்டாங்க, ஆனால் எனக்கு ஒரே பயமாக இருக்குது. கெட்ட விட்டு திரும்ப வாங்கிட்டே சொல்லிட்டு என்ன பண்ணுறது, பேசிக்கிட்டே இருக்கார் பேசிக்கிட்டே இருக்கார். அவர் சொல்கிறாரு, சார் உங்கள் ஆஸ்பத்திரியில் ஏசி இருக்காருக்கு நான் சாட்சி சார் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கார். இது ஒன்று. இன்னொன்று டாக்டர் ரத்னவேல், அவர் ஒரு நாள் அவரை ஓபியில் உட்காந்தவுடனே அவர் பையன் சொல்கிறாராம், எப்பா சிஜி டாக்டர் ஜோம் பண்ணுறாரு, அவங்க ஆஸ்பத்திரியில் அவங்க பாதுகாப்பாக இருக்காங்க, நீ உனக்கு ஜோம் பண்ண தெரியாது, உனக்கு எப்படி பாதுகாப்பு, உனக்கு கொரோனா வந்து மரியாதை உள்ள வைப்பார் அப்படின்னு சொன்னாராம். இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இருதயத்திலிருந்து செஞ்சு டாக்டர் ஜோம் பண்ணுறாரு, அதனால தான் இந்த ஆசீர்வாதம் பாதுகாப்பு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இது யார் சொல்கிறாங்க? புறஜாதியார் சொல்கிறாங்க. அதனால தான் ஆண்டவன் சொன்னால், சியோனே உன் புத்திரரை கிரேக்கு தேச புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி, உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்திற்கு ஒப்பாக்குவேன். பராக்கிரமசாலியின் பட்டயம் 14 அடுத்து நெக்ஸ்ட், அவர்கள் பட்சத்திலே கர்த்தர் காணப்படுவார் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ரெண்டு ஆசீர்வாதம் சொன்னேன், ரட்டிப்பான நன்மை, ரட்டிப்பான நன்மை. இன்னைக்கு உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற மற்றவங்க சாட்சி சொல்றாங்க, நான் சொல்லலை, மற்றவங்க சொல்ற சாட்சி. அப்ப அவர்கள் பட்சத்திலே கர்த்தர் காணப்படுவார், அவருடைய அம்பு மின்னலை போல் புறப்படும், கர்த்தராகிய ஆண்டவர் இக்காலம் ஊதி தென் திசை சுழல் காற்றுகளோடு நடந்து வருவார். சங்கீதம் 58:9 முள் நெருப்பினாலே உங்கள் பானை சூடேறும் முன்னே பச்சையானதையும் எரிந்து போனதையும் அவர் சுழல் காற்றலை அடித்து கொண்டு போவார். இந்த பச்சையானது
எஸ் பாப்பாக்கு பிறந்தநாள் ஜோம் பண்ணிடும் பாலசுந்தரிக்கு. ரைட், அவர் சுழல் காற்றிலே அடித்து கொண்டு போவார். இதெல்லாம் ஆண்டவர் அல்லாதவங்களாம் அந்த சுழல் காற்றிலெல்லாம் போயிடுவாங்க, ஆனால் நம்ம முன்னாடி எக்காலம் பே 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 பேன்னு ஊதிட்டே வருவாராம். சரி, 15 வாசிக்கும், சகரியா 9:15, அந்நாளிலே சேனலின் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார், அவர்களை பட்சித்து கவன் கல்லினாலே கீழ்ப்படுத்திக் கொள்வார்கள், அவர்கள் குடித்து கழிப்பினாலே ஆரவாரம் பண்ணுவார்கள், பான பாத்திரத்தைப் போலவும் பலிபீடத்தின் கோடிக்கல்லை போலும் நிறைந்திருப்பார்கள். இந்த பலிபீடத்தின் கோடிக்கல் அப்படின்னா கார்னர் ஸ்டோன் அப்படின்னு நான் பார்க்கணும். இப்போ கார்னர் ஸ்டோன் அப்படின்னா என்னன்னா அதான் அந்த பில்டிங்க்கு சப்போர்ட். இன்னைக்கு ஊழியத்துக்கு சப்போர்ட்டாக ஆண்டவர் நம்மளோட கூட இருந்து அவர் ஒரு கோடிக்கல்லாக இருக்கிறார். பனாரசம், அந்நாளிலே அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய மந்தையை அவர்களை ரட்சிப்பார். எதனால் ரட்சிக்கிறார்? விடுதலையை கொடுத்துட்டார். குமாரன் விடுதலையாக்குனாரு, மெய்யான விடுதலை நமக்கு. அவர்களுடைய சீஷர் அவருடைய அவர்கள் அவருடைய தேசத்திலே ஏற்ற கொடிகளை கிரீடத்திலே பதிப்பார்கள். அவருடைய காரணியம் எத்தனை பெரியது! காரணியம், காரணியங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திக் கிரேஸ், கிரேஸிலே கிருபை, திக் கிரேஸ். அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது! தானியம் வாலிபர்களையும் புது திராட்சை ரசம் கன்னிகளையும் வளர்க்கும். வளர்த்து என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மெய்யாகவே நமக்கு விடுதலை கொடுக்குறார். சரி, 37 வசனத்தனமாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஆபிரகாம் சந்ததி என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடிக்கையால் என்னை கொலை செய்ய தெரிஞ்சு. இப்போ 37 வசனத்தில் ஆண்டவர் யாரை பார்த்து சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூதர்கள். அந்த யூதர்கள் இயேசுவை விசுவாசியாத யூதர்கள் ரெண்டு கூட்டம் இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா 31 யோவான் 8:31 இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, இவங்க விசுவாசித்தார்கள், அந்த விசுவாசியாத யூதர்களை எப்படி பார்க்கிறார் ஆண்டவர் கேட்டீங்கன்னா ஆபிரகாமின் சந்ததி. சரி, இன்னைக்கு இந்த ஆபிரகாம் சந்ததிங்கிறது ஒரு பெருமை உள்ள இருதயம் உள்ளார். இன்னைக்கு இந்த உலகம், உலகம்ன்றது என்னது, காஸ்மாஸ், இவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாயிண்ட் நம்பர் 1, எனக்கு என்ன கிடைக்கும், அவங்களுடைய ஆதாயம். அந்த ஆதாயத்துக்கு பின்னாடி தான் செல்வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், நம்ம வாழ்க்கை வாழ்கிறோம், என்ன வாழ்க்கைனா ஆண்டவர் பிரியமான வாழ்க்கை வாழ்கிறோம், வேதத்தை நேசிக்கிறோம், எனக்கு ஆண்டவர் கிருபையை கொடுக்குற அதை போதிக்கிறதுக்கு நீங்கள் அதை கற்றுக்கொள்கிறீங்க, ஒரு சிலர் மற்றவர்களுக்கு அதை போதிக்கிறீங்க. இங்கே எங்கள் சம்பந்தியக்கா இருக்காங்க, பிரேமா டிட்டோ, அவங்க அருமையாக பைபிளை கற்றுக்கொள்வாங்க, மற்றவங்களுக்கு போதிப்பாங்க. இது எல்லாருக்கும் கிடைக்கிற கிருபை கிடையாது, ஆனால் அங்கே நீங்கள் செய்யணும் நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் உலகம் அப்படி செய்யுது. ரெண்டாவது உலகத்தினுடைய கேரக்டர்னா பெருமை. இந்த பெருமையில் சப் கிளாஸ் இருக்குதுங்க, என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல் ஜாதி பெருமை அப்படின்னு ஒரு பெருமை இருக்கும், நீங்கள் என்ன ஜாதியை சேர்ந்தோம் அது அவங்களுக்கு பயங்கர பெருமை, நான் பண்ணலாம். ரெண்டாவது கலர். எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு அக்கா இருக்காங்க, அம்மா அக்கால் அம்மா, அது பயங்கர வெள்ளையாக இருக்கும். அந்த வெள்ளையாக இருக்கிற அம்மா யாரை பார்த்தாலும் கருவாச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓ, அர்த்தமாக இருக்கிறேன், கூசாமல் வாய் கூசாமல் கருவாச்சி கருவாச்சின்னு சொல்லுவோம். நடந்தது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு ஒரு மருமகளை கொடுத்தாரு, அது கருப்பான பொண்ணு. நான் கருப்பான பொண்ணுக்கு அகெயின்ஸ்ட் கிடையாது, நான் தயவு செய்து என்னை புரிஞ்சுக்கோங்க. ஆனால் பெருமை, நான் வெள்ளையாக இருக்கேன், மற்றவங்களாம் கருப்பாக இருக்காங்க, அவங்கள பார்த்து எப்படி போடுவாங்க, கருவாச்சி, இந்த அம்மா எப்படி வெள்ளையாக பிறந்துச்சு, அவனுடைய கிருபை வெள்ளையாக பிறந்துச்சு, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் நல்லா கேட்டுக்கோங்க, இது அடுத்த பெருமை. அடுத்த பெருமை ஊர் பெருமை, நாங்கள் நாகரிகக்காரங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெருமை இருக்கும். அப்படிலாம் இதெல்லாம் பெருமை. ஆனால் இங்கே என்ன பெருமை அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி. அடுத்த பெருமை பணக்காரங்கிற ஒரு பெருமை இருக்கும். இந்த பணத்துக்குரிய பெருமைக்கு நான் முதல் உங்களுக்கு ஒரு வசனத்தை காட்டப்போகிறேன். பணம்ங்கிற ஒரு பெருமைக்கு வசனத்தை பார்ப்போம். நீதிமொழிகள் 27:24 செல்வம் என்றென்றைக்கும் நிலையாது, செல்வம் என்றென்றைக்கும் நிலையாது. விருதுநகரில் ஒரு பெரிய ஒரு ஃபேமிலி A4 ரஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமான தெரியல. அந்த மக்கள் எவ்வளோ பெரிய பணக்காரங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி டாக்டர் அந்த ஒரு தெரு ஃபுல்லாக அவங்க தெரு தான், ஒரு தெரு ஃபுல்லாக இருந்துச்சு அவங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மா அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க.
ஆனால் எங்கள் அப்பா இருக்கும்போதே அவங்க பிஸ்னஸ் எல்லாம் போய் எல்லாத்தையும் விட்டுட்டு பிறகு ஒரு வாடகை வீட்டில் அவங்க தங்கியிருந்தாங்க. அப்புறம் அவமானம் தங்கம் அந்த வீடையும் விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால் செல்வம் என்றென்றைக்கும் நிலையாது, கிரீடம் தலைமுறை தலைமுறை தோறும் நிற்குமோ. இந்த கிரீடம் என்ன, ராஜாங்கிற ஒரு கிரீடம், எல்லாம் உங்களை விட்டு ஒரு நாள் என்ன செய்யும், போயிடும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 23:4, 23:4 பெருமை, பணங்கிற ஒரு பெருமைக்கு அகேன்ஸ்டான வார்த்தை. 23:4 ஆயுசுரியவன் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாதே. ஆண்டவர் ஆயுசுரியத்தை கொடுத்தாருன்னா அதில் என்ன இருக்காது சொல்லுங்க, வேதனை இருக்காது. பல வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு அம்மா ஒரு வளையலை கையில் போட்டுட்டு ஒரு கையை அப்படி ட்ரெயினில் அப்படி வெளியில் வச்சுக்கிட்டு தூங்கியிருக்கு. ஒருத்தர் அருவாலை வச்சு அந்த கையை வெட்டி அந்த வளையலை மட்டும் கழட்டிட்டு கொண்டு போயிட்டான். அம்மா கை போயிடுச்சு, காரணம் வளையல்னால. அந்த வளையல் போடக்கூடாதுன்னு நான் சொல்லலை, ஆனால் அந்த பெருமைங்கிறது கை போயிடுச்சு. நம்முடைய கண்களை அதன் மேல் வைக்கும் பொழுது அது பறந்து போய்விடும். ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார், பெருமையான வாழ்க்கை இல்லை. நம்முடைய கண்கள் பணத்தின் மேலே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மத்தேயு 6:19 மத்தேயு 6:19 பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடலும் கனடும். பூச்சி துருவும் அதில் கெடுக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ஹிஸ்ட்ரியை புரியணும். அந்த காலத்தில் பைபிள் எழுந்த காலத்தில் பேங்க் கிடையாது, கபோர்டு கிடையாது, லாக்கர் கிடையாது. இப்போல்லாம் லாக்கர்லாம் நிறையா இருக்கு. ஒரு வீடு கட்டும் போதே ஒரு லாக்கருக்கு வச்சே கட்டுறாங்க. ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, மண்ணை தோண்டுவாங்க. தோண்டி ஒரு சின்ன பானையில் அவங்களுடைய பணத்தை போட்டு ஒரு மூடி உள்ளதி பேசுவாங்க. எப்போ அது வேணையோ அது தோண்டி எடுத்துருவாங்க. திடீர்னு மறந்துடுவாங்க, என்ன செய்யும், மறந்துடும். மறந்து என்ன செய்வாங்கன்னா அதை அங்கேயே வச்சுருவாங்க. பூச்சியெல்லாம் உள்ளே போய் அதை அரிச்சிடும். அரிச்சதுக்கப்புறம் அந்த பணத்துக்கு வேல்யூ இருக்கா, கிடையாது. நம்ம மோடிஜி டிவால்யூ பண்ணார். டிவால்யூ பண்ணப்போ என்னுடைய ஒரு நெருங்கிய நண்பன் கொஞ்சம் இந்த 2000 ரூபா ஒரு 10,000 ரூபா கட்ட ஒரு இடத்துல எடுத்து வச்சுருக்காரு ஒழிச்சு. ஆனால் எல்லாமே டிவாலி ஆகி 1 வருஷம் கழிச்சு பார்த்துருக்காரு. என்கிட்ட கேட்டார், இதை வாங்கிக்கிறியா அப்படின்ட்டு. ஏ நான் வாங்கி என்னையாச்சு, சும்மா வச்சுக்கோ, நான் ஓசியாக தான் தர்றேன் அப்படின்னு. அந்த ரூபா நம்ம வச்சுக்கலாம், ஆனால் யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி அதனால் பரலோகத்து பொக்கிஷம் அப்படி கிடையாது. ரைட். லூக்கா 12:15 ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு கதையை சொல்கிறாங்க. லூக்கா 12:15 ஐஸ்வர்யானை பொறுத்த ஒரு கதை. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாருங்கள், ஏனென்றால் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. இன்னைக்கு ஏகப்பட்ட சொத்தை ஆண்டவர் ஒரு மனுஷனு கொடுத்துருக்காரு. அல்லாமலும் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார், ஐஸ்வர்யமில் ஒருவனுடைய நிலம் நன்றாக விழுந்தது. அப்போ அவன், நான் என்ன செய்வேன், இவனுக்கு பெருமை என்னன்னா நான் பணக்காரன், எல்லாத்தையும் இடிப்பேன், பெரிய பெரிய கபோர்டு செய்வேன், ஸ்டோர் ரூம், அங்கே போய் என்னுடைய தானியத்தை விளைவிப்பேன். அப்புறம் என்ன சொல்வேன்னா, பின்பு ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்கள் அநேக பொருட்கள் சேர்த்து வைக்க பிறகு நீ இளைப்பாரி புசித்து குடித்து புரிப்பாய். ஆண்டவர் சொல்கிறாரு, யூ ஃபூல். 20 பாருங்க, இந்த ராத்திரியிலே உன் ஆத்மா உன்னிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டா என்ன. இதுதான் நம்முடைய நிலைமை. 1 Timothy 6:17 பவுல் ஒரு அருமையான ஒரு கருத்தை சொல்லும். 1 Timothy 6:17 இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமார்ப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமலும் இருக்காதங்கிறாரு. ஏன்னா அது எப்பனாலும் உன்னை விட்டு போயிடும். நிலையற்ற ஐஸ்வர்யத்து மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிற சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ளதின் மேல் நம்பிக்கை வைக்கும். வசனத்தில் இருக்கிற அளவு அர்த்தம் சொல்ல முடியாது. அப்பா ஆபிரகாமுடைய சந்ததியின ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்றாரு. ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்னா, இந்த இது மேலே நமக்கு என்ன கூடாது, நம்பிக்கை இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழணும். மத்தேயு 23:16 ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு அழகான பேர் கொடுக்குறார். 23
பதினஞ்சு, மத்தேயு 23:15. மத்தேயு 23:15, மாயக்காரனாக வேதபார்வை பரிசேரே உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாகும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித்திரீர்கள், அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆன பின்பு அவனை உங்களை இரட்டிப்பான நகரத்தின் நரகத்தின் மகன், நரகத்தின் மகன், இங்கிலீஷ் சன்ஸ் ஆஃப் ஹெல். என்ன தெரியுது உங்களுக்கு, ஒருத்தனை பிடிச்சி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டியது. ஜீவனுள்ள தேவன் யெகோவா தேவனா, அப்புறம் அவனுக்கு ஏகப்பட்ட கண்டிஷன் போட்டு நீ பாவியாக நரகத்துக்கு தப்ப. இன்னைக்கு இது இருக்கா? இருக்கு. பெந்தேகோஸ்தா அப்படின்னு ஒரு சபை இருக்குது, அந்த சபைக்குள்ள நீங்க சிக்கிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை சின்ன பண்ண மாக்கிறான். கல்யாணம் கட்டாதான்வாங்க, ஆண்டவர் கல்யாணம் கட்ட சொல்றாரு, கல்யாணம் சொல்றாரு, ஆனா கட்டாதான். ரெண்டாவது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மருந்தை சாப்பிடக்கூடாது, மருந்து சாப்பிட்டா நீ பாவி அப்படின்றாங்க. கடைசியில் அந்த பாஸ்ட் சொல்லுவாரு, நீங்க யாருமே பரலாம் போக முடியாது, நாங்கள் மட்டும் தான் போவோம். இதே தான் இன்னைக்கும் இதே டீச்சிங் இருக்கு, இல்லைன்னு கிடையாது. இதெல்லாமே ஒரு பெருமையோடு சேர்ந்தது. இப்போ பெருமையான ஒரு மனிதன் உங்களை காட்டப் போகிறேன், அதோடு நம்ம அந்த செய்தியை முடிக்கப் போகிறோம். அவனுடைய முடிவு என்னங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். பெருமையான ஒரு மனிதன், ஒன்று சாமுவேல் 9:2, 1 சாமுவேல் 9:2. சவுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல் மேன், அவனுடைய சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபன் ஒரு இஸ்ரன். இஸ்ரேல் புத்திரர்கள் அவனை பார்க்கலாம் சௌந்தரியமான இல்லை, எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாத அவ்வளவு ஹைட் டாலுங்கிறது ஒரு அழகுங்க. அது எனக்கு இல்லை, ஆண்டவர் வந்து ஒரு காலத்தில் அதை கொடுப்பார். ஆனால் அவனுடைய முடிவு என்னன்னு சொல்லி 1 சாமுவேல் 31:8 அழகான தலை, சௌந்தரியமானது எங்கே இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெட்டுண்டவர்களை பிழிச்சிருந்துச்சு நாங்கள் தலையை எடுத்துட்டாங்க. உறிந்து கொண்டு பிழிச்சியர் மறுநாளிலே வந்து அவன் சவுலையும் 3 குமார்களையும் போவாஸ் மலையில் இருக்கிறது. அவன் தலையை வெட்டி அவன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தங்கள் விக்கிரத்துடைய கோயிலில் தொங்க விட்டாங்க. சவுல் எவ்வளோ பெருமை இருந்திருக்கும் அவருக்கு, அந்த தலை போயிடுச்சு. இன்னைக்கு குமாரன் விடுதலையாக்கணும் ஒரு சைடில், இன்னொரு பக்கம் பெருமையான யூதர்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் ஆபிரகாம் சந்தேகம் பெருமையோடு இருக்கீங்க, அது தப்பு அப்படின்னு ஜெபிச்சு பிடிப்போம். மகா இரக்கமோ கிருபையுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா, வேதத்தின் ஆழத்தை தூய ஆவியானவர் எங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டினதுக்காக நன்றி தாச்சா. பெருமை, பணம், அழகு இவையெல்லாம் வீண், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது என்று வேதம் சொல்லுங்கள். பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகளை சுத்தரத்த பட்டியலே மூடி மறைத்து காத்துக்கொள்ளப்பா. கிருபை எங்களோட கூட இருக்கிறது போல பிள்ளைகளோட கூட இருப்பதற்காக நன்றி. பால சுந்தரிக்காக ஜெபிக்கிறேன், பிள்ளையுடைய திருமணத்திற்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஒரு கஷ்டத்தோடு வேதனையோடு எங்கள் ஆஸ்பத்திரியில் வந்தால் ஐயா, இப்பொழுது நீர் அவளை உயர்த்தி மகிழ்கிறதுக்காக நன்றி ராஜா. அவள் அலங்கரிக்கப்பட வேண்டும் ஐயா, ஒரு திருமண பெண்ணாக அலங்கரிக்கப்பட வேண்டும் ஐயா. நாங்கள் ஒவ்வொருவரும் வந்து அந்த பிள்ளையை ஆசீர்வதிக்க வேண்டும் ஐயா. வேதனை இல்லாத ஒரு அருமையான ஒரு திருமணத்தை தாங்கப்பா. எத்தனையோ திருமணங்கள் வேதனையோடு முடிகிறது, ஆனால் எழுந்த மகளுக்கு விசேஷமான ஒரு திருமணத்தை தர வேண்டும் ஐயா. ஒரு அருமையான மணமகனை நீ தந்து அவளை ஆசீர்வதிக்க போறதற்காக கோடி நன்றி ராஜா. பிறந்த நாள் அன்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென்.